ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட் ஒன்றும் வரல மேடம் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் என்னென்னா 8/10/2021. ஸோ இன்னைக்கு வந்து நான் அப்ளை பண்ண 6 பேரில் என்னோட பொண்ணுக்கு வந்திருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு. ஸோ நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், வந்ததை நான் பார்த்ததே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ இது உங்களுக்கு இம்மிடியட்டாக எடுத்து போடுறேன். ஏன்னா வந்து நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஒருத்தர் வந்து ஹால் டிக்கெட் வந்துடுச்சு, மிச்சம் நான் 5 பேருக்கு வரவே இல்லை. சரி ஓகே, என்ன ஆச்சுன்ட்டு நான் வந்து என்கொயரி பண்ணிகிட்டே இருக்க டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்தது பார்த்தது எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ இன்றைக்கி வந்ததை நான் உங்களுக்கு இதை வீடியோ அப்படியே எடுத்து போடுறேன். ஸோ சிஹெச்டிலேருந்து எனக்கு வந்துடுச்சுமா டெல்லியிலேருந்து, ஏன்னா நான் வந்திருக்குன்றது பாருங்கள். இது வந்து ஹிந்தி, ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இப்போ அப்ளை பண்ணியிருந்தேன் என் பொண்ணுக்காக. ஸோ அந்த வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து இது ரெஸ்பான்ஸ் ஷீட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஷீட்ஸ் எல்லாம் வந்திருக்குங்க. 1-4 பேப்பர், சாரி இது உத்தர் பத்திர இது ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் 1-4 வரை தான் நம்ம இதில் எழுத போகிறோம். ரெஸ்பான்ஸ் ஷீட் சொல்லணும் பார்த்தீங்களா, இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள் 5-8. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5-8. அடுத்தது பாருங்கள் 9-12. இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டெல்லாம் நீங்கள் எழுதி அனுப்பணுங்க. மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், பட் இப்போதைக்கு வந்தது நான் இவ்வளோ மட்டும் காமிச்சிருக்கேன். வாங்க நெக்ஸ்ட் பாருங்க, 13th 16th லெசன் ஒரு உத்தர பத்திரது ஓகேங்களா. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரே நிமிஷம், 17th 20 பார்த்தீங்களா. இது 17th லெசன் வந்து 20th லெசனோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டுங்க இது, அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சம்மந்தமான இவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க, நான் டீட்டெயிலாக ஒன்றும் பார்க்கல. பட் அது ஒன்று, இந்த ப்ளூ கலரில் கார்டு பார்த்தீங்களா, இது அட்மிஷன் கார்டு. சரி ஒரு நிமிஷம் இது மட்டும் பார்த்துருங்க. ஜஸ்ட் இது என்னன்னா பரீட்சா ஆவேதன் பத்திர. ஸோ இது என்னது, அப்ளிகேஷன் ஃபார்ம், எக்ஸாமினேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் எந்த அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்காக கீழே வந்து அட்மிஷன் கார்டு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் அங்கே வந்திருக்கு. ஸோ என் பொண்ணுக்காக அப்ளை பண்ணேன், இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு இம்மிடியட்டாக நான் அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டேன் ஓகேங்களா. இப்போ சொல்லுங்கள், என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.